வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் காஞ்சி வழங்கிய பெண்கள் கைது, வலுக்கும் கண்டனங்கள். துறவரத்தை கைவிடும் பெருந்தொகையான பிக்குகள், காரணத்தை வெளியிட்டு சம்பிக்க. கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தியுடன் ஐவர் கைது. நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோடபாயவை நானே காப்பாற்றினேன், மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜாழ்ப்பாணம் மின்சார சபை ஊழியரின் மரணம், சாட்சியங்களை அச்சுறுத்தும் போலீசார். இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையர்களை கூலிப்படையாக விற்கும் நிறுவனம், எம்பி பரபரப்பு தகவல். தமிழின படுகொலின் நெய்வேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கண்டனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி இலங்கையில் சமத்துவம் மற்றும் நிவாரணத்திற்கான பேள் எனும் அமைப்பு காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு எதிராக நேற்று கண்டனம் வெளியிட்டுள்ளது. இவ்வாறான கைது நடவடிக்கைகள் தமிழர் தாயக பகுதிகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் பின்னணியில், நல்லடக்கம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் வெளியிடும் கருத்துக்களின் பின்னணியில் உள்ள போலித்தன்மை புலப்படுவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய மூன்று பெண்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டு சம்பூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த கைது நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக பேளமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 15 ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்றது. இலங்கையில் நல்லிணக்கம் தொடர்பான பேச்சுக்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என்றும், தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளும் கைது நடவடிக்கைகளும் இன்றும் தொடர்கின்றன என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வருடாந்தம் 2000 பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார். அண்மையில் மாவனெல்ல நாககந்த விகாரையில் வைத்து முன்னணி பௌத்த துறவிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பல இன்னொரன காரணிகளின் விளைவாக நாட்டில் வருடாந்தம் துறவரத்தை கைவிடும் பிக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. எனவே பொருளாதாரத்தை புத்துயிர் பெற வைக்க அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இதற்காக பௌத்த மதகுருமார்களின் ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பீடோன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த 10 கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தியுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது புத்தளம் கற்பட்டி கண்டகுழி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. வண்ணாத்தவில்லு காவல்துறை விசேட பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமிங்கல வாந்தியானது கடலில் மிதந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அதனை மீட்டு கடற்றொழிலாளர்கள் அதனை விற்பனை செய்யும் நோக்கில் புதைத்து வைத்திருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த திமிங்கல வாந்தியானது 35 கிலோ நிறையுடையது எனவும், இதன் மதிப்பு 10 கோடி ரூபாய் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பங்கஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் நோய் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் இந்திரா ககவிட்ட தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு ஏற்படும் நோய்களுக்கு தாமே மருந்துகள் எதனையும் எடுத்துக்கொள்ளாது, உடனடியாக பொருத்தமான மருத்துவரிடம் சென்று உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என மருத்துவ நிபுணர் வலியுறுத்தியுள்ளார். அறக்கலைய போராட்ட காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவை தானே உயிராபத்திலிருந்து காப்பாற்றியதாக மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் ஜனநாயகம் குறித்த பெருமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அறக்கலைய போராட்டம் நடந்தது. இதன்போது இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அடித்து கொல்லப்படுவதை தடுப்பதற்காக 2022 ஜூலை 12 அவர் தப்பியோடுவதற்கு உதவி செய்தேன். வேறு பல நாடுகளைப் போல் இலங்கை ஒருபோதும் சதி புரட்சியை எதிர்கொண்டதில்லை. உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டது இல்லை. நாடு எப்போதும் தேர்தல் மூலமே அதிகார மாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இலங்கையில் ஜனாதிபதி ஒருவர் ஒருபோதும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படவில்லை. அவர்கள் ஒருபோதும் ஜனாதிபதியை கைது செய்ததும் இல்லை.
இதேவேளை நாடினது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது. கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை. ஆனால் இன்றும் அதே அரசாங்கம் பதவியில் உள்ளது. ஜனாதிபதி மாத்திரம் மாறியுள்ளார். 2009 யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கி குண்டுகள் இன்றும் அப்படியே இருக்கின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி போலீசாரினால் உதைத்து மோட்டார் சைக்கிள் விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நேரில் கண்டவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பது தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் அச்சுறுத்தல் விடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையில் பணிபுரியும் ஊழியரான செல்வநாயகம் பிரதீபன் என்பவர் கடந்த 10ஆம் தேதி போலீசாரால் வழிமறிக்கப்பட்ட நேரத்தில் துரத்திச் சென்ற போலீசார் அவரது மோட்டார் சைக்கிளை காலால் உதைந்ததில் வீதியில் வீழ்ந்து தலையில் பலத்த காயத்திற்குள்ளாகி பிரதீபன் உயிரிழந்திருந்ததாக நேரில் கண்ட பொதுமக்கள் தெரிவித்திருந்தனர். இதனால் வீதியில் பயணித்த பொதுமக்கள் சிலர் நேரில் கண்டு ஆத்திரமடைந்து போலீசாரிடம் நீதி கேட்டு தாக்க முற்பட்டுள்ளனர். இருப்பினும் காயமடைந்தவரின் உயிரை காப்பாற்றுவதற்கு போலீசார் எந்தவித முயற்சியும் செய்யாத நிலையில் வீதியில் உள்ள பொதுமக்கள் உயிரை காப்பாற்ற முயன்ற போதும் இதற்கு அனுமதிக்காத போலீசார் நோயாளர் காவு வண்டி வரும் வரை எவரும் அருகில் செல்ல வேண்டாம் என கூறி 15 நிமிடங்களுக்கு மேலாக அவரது உடலை நெருங்க விடாது தடுத்துள்ளனர். இறுதியில் போலீசாருடன் முரண்பட்ட இளைஞர்கள் முச்சக்கர வண்டியொன்றில் காயமடைந்தவரை ஏற்றி தில்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். எனினும் இடைவெளியில் அவர் உயிரிழந்திருந்தார். குறித்த 2 போலீஸ் அதிகாரிகளும் நிறை போதையில் அவ்விடத்தில் நின்றதாகவும் அப்பகுதியில் பயணித்த பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக 2 போலீசாரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போதிலும் அவர்கள் மதுபானம் எதையும் பாவிக்கவில்லை என சட்ட வைத்திய அதிகாரிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தின் முன் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிப்பதாக கூறி வரும் நிலையில் சுன்னாகம் போலீசார் தற்போது அப்பகுதிக்கு சென்று சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் யார் சாட்சியம் சொல்லப் போகின்றார்கள் போன்ற விடயங்களை திரட்டி குறித்த நபர்களை தொலைபேசி ஊடாகவும் நேரில் சென்றும் அச்சுறுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கோவிட் தொற்று காரணமாக 2023ஆம் ஆண்டளவில் இணையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாட்டின் சனத்தொகையில் 66% அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புவியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்தா துகோர்லு தெரிவித்துள்ளார். பல நாடுகள் இதுகுறித்து முறையான ஆய்வு நடத்தி இணையத்திற்கு அடிமையாகும் குழந்தைகளை காப்பாற்ற பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவன்கார்ட் டெண்டர் நிறுவனத்தினால் ரஷ்யா உக்ரைன் போருக்கு இலங்கையர்கள் கூலிப்படைகளாக விற்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது இந்த நாட்டில் உள்ள நிறுவனமா அல்லது நாட்டில் உள்ள தனி நிறுவனமா என்பது தமக்கு தெரியாது எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிறுவனத்தை டிலான் மற்றும் சுரேஷ் என்ற இருவர் நடத்துவதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி.